மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் உங்க மெஸ்ஸுக்குள்ள வண்டலூர் ஜூக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே, பசங்க சொன்னாங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? இப்பதான் தம்பி விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப வருத்தமா போச்சு தம்பி. பெருச்சாலி பிரச்சனைனா பெரிய பிரச்சனை தம்பி. அதிகாரிங்க வந்து கடையை இழுத்து பூட்டி சீல் வைக்கிற அளவுக்கு நிலைமை போயிருச்சுன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதிர்ச்சியா இருந்துச்சா உங்களுக்கா? உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சா? என்ன, ஒரே தொழில இருக்கும், அதுவும் ஒரே தெருவுல வேற இருக்கும். ஆண்டவ புண்ணியத்தால அங்க வர பெருச்சாலிங்க ஏதோ சாத்தான் வேலையால இந்த பக்கம் வந்து மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருச்சுன்னா துக்கம் தொண்ட அடைக்காதீங்களா? என்ன புரிஞ்சிருச்சுங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. இது உங்க வேலை தானா? நான் தான் அன்னைக்கே சொன்னலம்மா, இந்த தொழில ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த ஏரியால தொழில் பண்றதுன்னா இன்னொருத்தரால முடியாத காரியம். நீங்க பம்படியா மெஸ்ஸ நடத்துவேன், என் பொழப்ப கெடுப்பேன்னு வரைஞ்சு கட்டிட்டு போனீங்க. இப்ப பாருங்க என்னாச்சு, ஆபீசருங்க வந்து இமாரிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலு, மாதந்தர் இன்ஸ்பெக்ஷனு, கமிஷனரை பாக்குறது, அதிகாரிகளுக்கு சோப் போடுறதுன்னு 1008 வேலை இருக்கும். நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லாம போயிடுமேன்னு தான் நான் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். யோ, மனுஷனா ஏனிலாம் இப்படி அர்த்தம கஷ்டத்தை பார்த்து சிரிச்சவெல்லாம் என்னைக்கு உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அப்படிங்களா, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாம் உழைச்சு தானே சம்பாதிக்கிறீங்க, இப்படி அடுத்தவங்க வயித்துல அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உருத்தாதா? தர்மத்துல பல விதம் இருக்குமா. சாதாரண மனுஷங்களா வாழ்ந்துட்டு போறது தர்மம் ஒண்ணு, தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அது வேற. போர்க்காலத்துக்குன்னு இன்னொரு தர்மம் இருக்கு, அது டோட்டலா வேற. ஆனா நான் ஃபாலோ பண்றது தொழில் தர்மத்தை மட்டும்தான். தர்மத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசாதீங்க. அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும்னு நினைச்சு சோத்து கடைய நடத்துற எங்க வயித்துல அடிச்சுட்டு நீங்க தர்மத்தை பத்தி பேசுறீங்களா? பாவம், தோத்து போனவங்க பொழம்புதான் செய்வாங்க. நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேமா, ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த ஏரியால இந்த தொழில ஒத்த யானையா கம்பீரமா நின்னு ஜெயிச்சவனா? நீங்க என்னடானா யானைக்காதுல பூந்த எறும்பு மாதிரி என்ன அசைக்க பாக்குறீங்க. யானைக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல, காலில் மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். யானை யோசிச்சா இப்படிதான் சுண்டலி அனுப்பி சொரண்டி பார்க்க வைக்கும். பேசிட்டே இருக்கா இந்த பாருங்க, என் கடையில எலி விடுங்க புலி விடுங்க அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை தடவை விழுந்தாலும் ஏஞ்சி நிக்கிறவதா இந்த ராணி? யாரு கண்டா? நாளைக்கு உங்க ஹோட்டல வேணா நான் விலைக்கு வந்து கேப்பேன். இங்க தொங்குற ராணி மெஸ் போடு, அப்ப அங்கேயும் தொங்கும். உங்க தன்னம்பிக்கை நினைச்சா புல்ல அரிக்குதுங்க. அரிக்குதுல, சுரஞ்சிட்டு போய் சேருங்க, போங்க. சரவணா, இந்த ஆளெல்லாம் இப்படி டீல் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சரவணா, என்ன தோணாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். சாரு கிளம்பணும் இல்லை, ரோட்டில் நிற்க வச்சு ரொம்ப நேரம் பேச வேண்டாம். ஐயா, நீங்கள் கிளம்புங்க. இன்னும் 1000 இடத்துக்கு நீங்கள் பெருச்சாலி அனுப்ப வேண்டியது இருக்கும், இன்னும் 10,000 இடத்துக்கு பள்ளி மூட்டை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நடத்துங்க, நடத்துங்க, வாடா போலாம். இன்னைக்கு இழுத்து மூடின இந்த ராணி மெஸ்ஸ இனி எந்த ஜென்மத்திலையும் திறக்கவே முடியாது. நீங்க வாணிய பாக்குறீங்க, ராணிய பாக்குறீங்க, இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க, எங்களுடைய வாங்க. சரியா? எனக்காக நீங்க அது பண்ணுங்க.